கோலிசோலா டூவில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சிவங்கிறது கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து யாரோட கேரக்டர்னா ஃபேமஸ் ஆட்டோட அண்ணாதரன் சொல்லிட்டு ஒருத்தருக்காரு. அவர் ஆட்டோவில் வந்து ஒய்ஃபை வச்சிருக்காரு, லேப்டாப் வச்சிருக்காரு, இப்போ சோவிங் மிஷின்லாம் வச்சிருக்காரு. அந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த படத்தில் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். அதுக்காக ஆட்டோலாம் கற்றுக்கிட்டு அவரோட மேனேஜர்ஸ்லாம் கற்றுக்கிட்டு நிறையா பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து மில்டன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் படம் கோலிசோலா நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் பார்த்துருப்பீங்க. கோலிசோலா ஒன் மாதிரியே டூவும் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. ஒன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். கோலிசோட டூ எடிட்டர் பேசுகிறேன். என் பேர் தீபக். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். சார் என்கிட்ட ஸ்டோரி சொல்லும் போதே மூணு பேர் பற்றின ஸ்டோரி, ஆனால் மூணு பேருக்குமே ஒருத்தவங்களுக்கு தெரியாதுன்ட்டார். சார் இது எப்படி சார் த்ரூ அவுட் த மூவி? இல்லைடா, செகண்ட் ஹாஃபில் அது வந்து மூணு பேருமே மீட் பண்ணி தில் அவங்களுக்கு மூணு பேருக்குமே காமனாக ஒரு வில்லன் இருப்பாங்க. அந்த மூணு பேரும் அவனை நோக்கி போகிறது தான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்படின்ட்டு எனக்கு கேட்டோன்னே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி இதை சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான். ஆக்சுவலாக மூணு பேருக்குமே ஒருத்தவங்களுக்கும் தெரியாதுன்னா நான் வந்து மூணு பேருக்குமே ஈக்குவலி ஷேரிங் ஸ்க்ரீன் ஷேரிங் கொடுத்தாகணும். இல்லாட்டி வந்து ஆடியன்ஸ் வந்து ஒருத்தன் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி நினச்சிடுவாங்க. இப்போ மூணு பேரில் ஒருத்தன் மட்டும்தான் ஹீரோ, மீனு ரெண்டு பேரும் சைடு ஹீரோன்ற மாதிரி. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங்கே வராது. ஏன்னா மூணு பேருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் ஸ்க்ரீன் ப்ளேலேயே சரி ஷேர் ஸ்டோரி எழுதும் போதே மூணு பேருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ஷேரிங் கொடுத்துருந்தாரு. அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சமுத்திரகனி சார் அதில் வந்து ஒரு ஆங்கர் ஆங்கரிங், அவர் வந்து நங்குற மாதிரி மூணு பேரையும் நிறுத்துகிற ஒரு கேரக்டர். மூணு பேருக்குமே காமனான ஒரு கேரக்டர் அவர் தான். அவர் மூலியமாக தான் மூணு பேருமே இணையிறாங்க செகண்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் மூணு பேரும் சேர்ந்து வில்லனை எதுக்கும் போது அந்த போர்ஷன் ஃபைட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பண்ணியிருக்கார் ஸ்டண்ட் போர்ஷன்ஸ், ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு எஸ்பெஷலி 4-3 ஒரு ஃபைட், நாங்கள் வந்து எடிட்டில் சொல்லும் மரம் ஃபைட்டுன்னு நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். அந்த ஃபைட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக கிராண்டியராக வந்திருக்கு. ஒரு கட்சி ஆஃபீஸ் மீட்டிங்கில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார். அந்த மூணு கேரக்டர்ஸும் அவங்க எல்லோரையும் அடிச்சுட்டு வெளில வரும்போது நம்மளுக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அந்த ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதேமாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் ஒரு 20 மினிட்ஸ் ஃபைட்டு தான், பட் அந்த ஃபைட் வந்து போர் அடிக்காமல் லேக்கிங்காக இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொரியோ பண்ணியிருந்தார் மாஸ்டர். அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம்மும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தார் அச்சு. அவருக்கும் நான் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். பைதவே இந்த படம் June 14 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இந்த படம். எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் மூவி, உங்களுக்கும் கண்டிப்பாக இப்படி அமையும்னு நம்புகிறேன்.